வணக்கம். எமது நிறுவனம் விழுப்புரம் நேஷனல் அகாடமி போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தில் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் உண்டான நியமன தேர்வு டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணி சிஆர்பி எக்ஸாமை நியமன தேர்வை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்காக இந்த வீடியோ. நான் உங்கள் சரவணன், நேஷனல் அகாடமி முதல்வர். நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு, போஸ்ட் 1768. 14/2 அப்ளை பண்ணலாம். 15/3 வரைக்கும் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான லாஸ்ட் டேட்டு எக்ஸாமினேஷன் 23/6, ஜூலை 23 எக்ஸாம் எழுதிட்டு இந்த வருஷமே அப்பாயின்மெண்ட் ஆகிட போகிற அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அரசு. இந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டால் முதன் முறையாக எழுதக்கூடிய இந்த தேர்வில் நீங்கள் உயர்ந்த மதிப்பெண் எடுத்து தமிழ்நாடு அளவில் டாப் 10 வந்தீங்கன்னா மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். அது நம்முடைய நிறுவனத்திலே இதற்குண்டான பயிற்சி வகுப்புகள் தொடங்கியிருக்கு. இந்த தேர்வுக்குண்டான எலிஜிபிள் டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருக்கணும், டிப்ளமோ இன் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், பிளஸ் டூவில் 50% ஆர் 45% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணுங்க. எக்ஸாம் பிளான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். 6 முதல் 10 வரை இருக்கக்கூடிய 5 சப்ஜெக்ட், தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 30 marks, டோட்டல் 150 marks. அந்த 150 marksில் யார் டாப் மோஸ்ட் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஜென்ரல் டர்ன்லேயே வந்துடும். அப்புறம் கிளாஸிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த மாதிரி உங்களுடைய கம்யூனல் ரொட்டேஷனில் ஜாப் ஃபில் பண்ண போகிறாங்க. இந்த ஜாபு பிடிக்கிறதுக்கு போட்டி போட்டுக்கொண்டு படிப்பார்கள். எல்லா போட்டியாளர்களை விட நீங்கள் சிறந்த மதிப்பெண்கள், உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்றால் உங்களை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உங்களை கூப்பிட்டு தான் ஃபஸ்ட்டு வேக்கன்சி பொசிஷன் சொல்லுவாங்க. முதல் ஆளாக அமர்ந்து வேலையில் ஜாயின் பண்ணலாம். நம்ம நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து டெட்டு, பிஆர்பி, டிஎன்பிஎஸ்சியில் டாப் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கேண்டிடேட்ஸு. சமீபத்தில் 6 கவுன்சிலிங் போன டிஎன்பிஎஸ்சி ஏஎஸ்ஐ எக்ஸாமில் 5 கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வாங்கியாச்சு. அவங்க 5 விரைவிலேயே அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து பிளேஸ்மெண்ட் வர்றதான் பாக்கி. கிட்டத்தட்ட ஒரு 9 போனாங்க, அதில் 5 கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி 2 நம்ம உலக்கூர் பிளாக்கில், விழுப்புரம் உலக்கூர் பிளாக்கில் பிஓவை ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம நிறுவனத்தில் டிஆர்பி மூலமாக நடந்த பிஓ எக்ஸாமில் ஸ்டேட் லெவலில் 5th ஸ்கோர் பண்ண கே சித்ரா அவர்கள். இதே போல் ஒவ்வொரு தேர்வும் மிக சிறப்பாக நடத்தி அந்த தேர்விலே எங்களுடைய நோக்கம் எங்களிடம் பயின்றக்கூடிய அத்தனை பேரையும் பாஸ் பண்ண வைக்கணும், கண்டிப்பாக ஸ்டேட் லெவலில் அச்சீவ் பண்ண வைக்கணும் அப்படின்றத தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்கோம். ஸோ நம்ம நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி நீங்களும் வெற்றியாளராக மாறுவதற்கு உங்களுடைய வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்துங்கள். நம்ம நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பழைய கேண்டிடேட்ஸ், நம்ம நிறுவனத்தில் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட்டு எந்த கோச்சிங் கிளாஸ் வந்திருந்தாலும் அவங்களுக்கு கணிசமான கன்செஷன் கொடுக்கும். ஓல்டு கேண்டிடேட்ஸுக்கு, நியூ அரைவல்ஸுக்கு உண்டான ஃபீஸு பார்த்திங்கன்னா 18,000 தான் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அது அந்த எக்ஸாம் வரைக்கும் சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸில் கிளாஸ் நடக்கும். ஒவ்வொரு வாரமும் டெஸ்ட்டு வைப்போம். அந்த டெஸ்ட்டில் டாப் ஸ்கோர் பண்ணவங்களாம் அச்சீவர் ஆகியிருக்காங்க. சமீபத்தில் எழுதின யூஜிடிஆர்பியில் கூட மிக கடினமாக தேர்வு இருந்ததாக பல பேர் சொன்னாங்க. நம்ம நிறுவனத்திலே படித்த மேக்ஸிமம் சப்ஜெக்ட் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்ற ஹோப் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க கேண்டிடேட்ஸு. இந்த தேர்வும் கடினமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் போட்டித் தேர்வு மிக எளிதாக இருந்தால் அது எல்லோருமே நல்ல மார்க் எடுத்துருவாங்க இல்லையா. அதனால் கொஸ்டின் லெவலை டஃப் பண்ணி தான் கேட்பாங்க. அந்த ஹார்ட்னஸ் இருக்கும். அந்த ஹார்ட்னஸ் அளவுக்கு நம்ம நிறுவனத்தில் நிச்சயமாக நல்லதொரு பயிற்சியை கொடுத்து எந்த மாதிரி கடினமான தேர்வுக்குண்டான கேள்விகள் அமைந்தாலும் அதை சிறப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய அத்தனை வழிகளையும் செய்து கொடுக்கும் நேஷனல் அகாடமி. நம்பி வாங்க, உங்களை பாஸ் பண்ண வைக்கணும். நம்ம நிறுவனம் நேஷனல் அகாடமியில் பயின்ற அத்தர்களுடைய வரலாறை பாருங்கள். நீங்களும் வற்புதத்தில் இடம் பிடிப்பு அற்புதம். ஃபைன் சான்ஸ் யூ ஹேவ். நல்லதொரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.